மனதை இறைவன் பக்கம் திருப்புறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த மனசை இறைவன் பக்கம் திருப்புகின்ற பொழுது அது கொஞ்ச நேரத்தில் பிச்சுக்கிட்டு வெளியே போயிடும், ரொம்ப வேகமாக பிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். ஒரு வாய்க்காலில் தண்ணி போகிறத ஒரு விவசாயி அந்த வாமுடைய விலையை தன்னுடைய வயலுக்கு திருப்புகின்ற பொழுது வேக வேகமாக மண்ணை வெட்டி வெட்டி வீசி அடைப்பான். முதல் வெட்டும் போது தண்ணி பிச்சுக்கிட்டு போகும், பிச்சுட்டு போகும், ஸ்பீட் பண்ணி அப்புறம் அடைப்பான். அது முடியலைன்னா ஏதாச்சும் ஒரு கல்லை தூக்கி போட்டு மண்ணை வெட்டி போடுவான். அது எவ்வளவு கடுமையாக முயற்சி பண்ணி அந்த தண்ணியை மறித்து தன்னுடைய வயலுக்கு திருப்புகின்றானோ அதே போன்றுதான் இந்த மனம் அவ்வளோ வேகமாக வெளியில் போகும். அதை அடைச்சு திருப்புறதுங்கிறது ஒரு பெரிய கடும் உழைப்பு இருக்கு, ஒரு முயற்சி இருக்கு. அந்த முயற்சி பண்ணாமல் மாமுடைய தன்னுடைய வயல் பக்கம் தண்ணியை திருப்ப முடியாது, அதே போன்று மனசையும் திருப்ப முடியாது. அந்த முயற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவன் நினைத்துக்கொண்டே செய்வது. அந்த இறைவன் நினைச்சுக்கிட்டே செய்கிறது ரொம்ப முக்கியம். எந்த முயற்சியும் இறைவனை நினைத்துக்கொண்டே செய்கிறவங்க ஒருபோதும் தோத்து போக மாட்டாங்க. அது ரொம்ப சூழறித்து சொல்லலாம். அதான் எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் இறைவனை நினைப்பவர் கஷ்டத்தை கடந்தவர் ஆவார், கடந்து வெற்றி பெறுபவர் ஆவார். அவங்க ஒருபோதும் தோத்து போக மாட்டாங்க. தோல்வி மாதிரி தெரியும், ஆனால் அது வெற்றியா இருக்கும். நீங்க 100 கோடி சம்பாதிச்சாலும் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்களுடைய மைண்டு, உங்களுடைய மனது, அதனுடைய பீஸ், அதனுடைய அமைதி என்னன்னு கேள்வி இருக்கு. நீங்க அந்த பீஸ்னு ஒன்று, அமைதினு ஒன்று பெறாம இருந்தால் உங்க மனம் பீஸ் பீஸா போயிடும். அப்ப அந்த பீஸ் பெறுவதற்கு தேவையானது மந்திரம், இறை நினைப்பு, எண்ணத்தை இறைவன் பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கு. அதான் அழகா சொன்னாங்க, எண்ணம் தான் அந்த நினைப்பு தான் அந்த மந்திரம் தான் கரண்ட். அந்த கரண்ட் இருந்தா தான், சப்ளை இருந்தா தான் நீங்க எதனாலும் என்னமானும் அந்த வீட்டில் யூஸ் பண்ண முடியும். அதே போன்று உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் என்ற ஒரு நினைப்பு இருக்குமே ஆனால் உங்களுடைய உள்ளம் அப்படியே மன மகிழ்ச்சியும் வெளிச்சமா இருக்கும். உணர்ந்ததை நாம் சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது, நீங்களும் உணர வேண்டும். அந்த உணர்வு என்ப பாதையை நீங்கள் அறிய வேண்டுமே ஆனால் இடைவிடாது பகவானை நினைக்க வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும். எதுக்கு கதை, எதற்கு காரணம், எதற்கு உதாரணம்? உணர்வதற்காக. அதான் உணர்வே பிரம்மம், உணர்வுதான் இறைவன். அப்படி உணராம நீங்க இறைவன் பக்கம் ஒருபோதும் போக முடியாது. இந்த பக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, அது ஒரு முதல் படினா சொல்ல முடியும். வரகுல பாண்டியன் ஒருத்தர் இருந்தார் மதுரையில். அந்த பாண்டியன் பெரிய சிவபக்தர், அறிந்தோ அறியாமலோ ஒரு பயங்கரமான வீரமா இருந்தவர், பெரிய பக்தனா மாறிட்டார். அந்த சிவ தொண்டு செய்யறதுல அவர் பயங்கரமா செய்யறார், அந்த நினைப்பு மாறாம இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாண்டியன் எப்படிப்பட்ட மோசமானவன் இருந்தாலும் ஒரு பட்டை அடிச்சு பகவானே நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சா மன்னிச்சிருவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இறைவனுடைய விஷயத்தை, கோயில் விஷயத்தை ஏதாச்சும் ஒரு தப்புன்னா பயங்கர தண்டனை கொடுத்துருவார். அப்படிப்பட்ட முரட்டு பக்தர். ஒரு நாள் அந்த கோயில்ல வந்து எள்ளு காய வச்சிருக்கிறாங்க, கோயில் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காண்டி இந்த எள்ளு காய வச்சிருக்கிறாங்க. அந்த எள்ள வந்து ஒருத்தன் அள்ளி வாயில போட்டு மென்னுட்டான். அந்த கோயில்ல வேலை பார்க்கறவன் கையும் கழுமா பிடிச்சிட்டான். அவனை பிடிச்சு, இது இறைவனுக்காண்டி சமர்ப்பிக்க வைத்திருந்த எள்ளு, இது நீ வாயில போட்டு மென்னுட்டு தப்பு பண்ணிட்ட, வாடா சொல்லி அரசன்ட்ட கூட்டி போறாங்க. சாமி, இறைவனுக்கு படைக்க வேண்டிய எள்ளை எடுத்து என் வாயில போட்டு மென்னுட்டான், தின்னுட்டான், நீங்க தான் அவனை தண்டிக்கணும்னு சொன்னவன அவர் கோவப்படுறாரு. ஏண்டா இறைவனுக்கு படைக்க வேண்டிய விஷயம், என்னுடைய சிவபெருமானுக்கு படைக்க வேண்டிய விஷயத்தை நீ போய் வாயில போட்டு மென்னு சாப்பிட்டியடா, என்னடா உனக்கு தண்டனை பார், பெருசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் உடனே என்ன பண்றான், இவரை புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொல்றான், அரசே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தண்டனை என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேங்கிற, என்ன நோக்கம் சொல்லு அப்படிங்கிறார். இந்த எள்ளு, இறைவனுக்கு படைக்கின்ற எள்ளை எடுத்து நான் வாயில் போட்டு மென்னு தின்றால் என் அடுத்த பிறவியில் பெரிய திருத்தொண்டனாக நான் பிறப்பேன் என்று ஒருவர் சொன்னார். அப்பைய அதனாலதான் நான் அந்த எள்ளை எடுத்து வாயில போட்டு மென்னு நான் சாப்பிட்டேன், ஏன்னா அடுத்த பிறவிலாச்சும் ஒரு பெரிய தொண்டனா பிறந்து சேவை செய்யணும்னு செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்றான். உடனே சிம்மாசனம் ஊத்தி இறங்கி வர்றார்.
வாயான்னு சொல்றான், வாய ஆ காட்டுறான் அப்படிங்கிறார். ஆ காட்டுறான் வாய, கையை விட்டு அங்கங்கே ஒட்டி இருக்கிற எல்லாம் பொறுக்கி ஒரு வாயில போட்டுக்கிட்டார். நானும் வந்துடுறேன்டா உன் கூடங்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு எண்ணம், எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை, எவ்வளவு பெரிய ஒரு இறங்கி வரக்கூடிய பக்தனுக்கு உள்ள எண்ணங்களை யோசிச்சு பார்க்கின்ற பொழுது நம்ம அவங்களை பாராட்டமா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் அரசனாக இருந்ததால்தான் நம்ம பெரிய பெரிய கோயிலை சந்திக்கிறோம். இன்னைக்கு பாண்டியன் கட்டின கோயில் உலக அதிசயங்கள் ஒன்றாக கொண்டாட முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோழன் கட்டின கோயில், அரசர்கள் பக்தியில் இருந்ததால்தான் நம்ம இன்னைக்கு கோயில் கட்டியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்ல முடியுது. அந்த பக்தி இல்லாத அரசன் காலத்துல வந்து இருண்ட காலம்னு சொன்னாங்க, ஆன்மீகத்தில் இருண்ட காலம். காரணம் பக்தி இல்லாத அரசன். அப்படி பக்தி இல்லாத சூழல்ல நம்ம தமிழ்நாடு கொஞ்ச நாள் மாட்டியிருந்துச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் பக்தி பரவசம், இல்லை என்று சொன்னவர்களாம் இருக்கு என்று சொல்லுகின்ற நிலை, உண்மை இல்லை என்று சொன்னவர்களாம் உண்மை உண்மை என்று சொல்லுகின்ற நிலை, மந்திரமெல்லாம் பொய் என்ற சொன்ன இடத்திலெல்லாம் மந்திரம்தான் முக்கியம், மந்திரம்கால் மதிமுக்கால் என்று சொல்லுகின்ற மாற்றுகின்ற நிலை, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? சோதனையால், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த சோதனையால் அந்த வேதனை தாங்க முடியாமல் எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இறைவன் ஒருபோதும் யாரையும் விட்டு வைத்ததில்லை. உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க, வீறு கொண்டு பேசுகின்ற பேச்சை கேட்டிருப்பீர்கள். வீட்டில் விழுந்து கிடக்கின்ற நோயில் விழுந்து கிடக்கின்ற போது பேசுகின்ற பேச்சை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் விழுந்து கிடக்கும் போது புலம்புவான், பகவானேன்னு புலம்புவான். நம்ம அப்படி ஆகக்கூடாது. அதனால நம்ம முந்திக்கிறோம், துன்பம் வர்றதுக்கு முன்னாலே இதை நினைக்கிறோம், துன்பம் வரும்போது நினைக்கிறோம், ரெண்டு பக்கமும் நினைக்கிறோம். மத்தள மாதிரி ரெண்டு பக்கம் ஓசையை எழுப்புறோம், துன்பத்திலும் எழுப்புகிறோம் இன்பத்திலும் எழுப்புகிறோம். இறை ஓசையை, இறை நினைப்பு ஓசையை அப்படி நம்ம எழுப்புகின்ற அந்த ஓசை இறைவன் இருக்கின்ற இடம் வரையும் செல்லும். அது நம்ம உள்ளத்திலேயும் இறைவன் இருக்காரு, எங்கேயும் வியாபித்து இருக்கின்றார். அதனால மிக முக்கியமான விஷயம் சிந்தனையை சிறப்பாக சிந்திப்பது. விஞ்ஞானி என்பவன் விஞ்ஞானியோட மேன்மையானவன். ஒவ்வொரு விஞ்ஞானியும் பின் வாழ்க்கையில் விஞ்ஞானியாக மாறி இருக்கிறார்கள், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. எடிசன் மிக சிறந்த விஞ்ஞானி, அவர் கூறியிருக்கிறார், நான் வந்து கண்டுபிடிக்க போனது ஒன்று, எனக்கு கண்டுபிடிக்க போனது கிடைத்தது வேறொன்று, ஏதோ ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்கேன்னு இருக்காரு. அடுத்து சொல்லியிருக்காரு, என்னுடைய மூளையை நான் 25% தான் யூஸ் பண்ணிருக்கிறேன், மீதியெல்லாம் நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறார். முழுமையாக யூஸ் பண்றவர்கள் விஞ்ஞானிகள். ஏனேல் உலகம் இருப்பது என்று சொன்னதெல்லாம் பொய்யல்ல, எல்லாம் இருக்கு. உணர உணர, புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அந்த பொக்கிசம் எல்லாருக்கும் புலப்படும், புரிந்து கொள்ளாத வரையும் புலப்படாது. மேலோட்டமான சிந்தனையில் இறைவனை அடைய முடியாது. ஒரு தீவிரமான ஒரு என்ன அளவரிசையை நம்ம எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பினால் இறைவன் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக காட்சி கொடுப்பார். நான் எவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறேன், நான் ஏன் உங்கள்கிட்ட கோச் பண்றேன் அப்படின்னா அது வந்து சொல்லி தெரிவதில்லை, அது உணர்ந்து பார்ப்பது. அந்த உணர்வு பாதைக்கு நீங்க வரணும் அப்படின்னா நினைப்பு அதிகப்படுத்தும், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கு, எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. நீங்க நல்ல நல்ல சாமானா வாங்கி ஃபிட்டிங்ஸ் வைக்கணும். உங்க வீட்டுல கரண்ட் இருக்கு, நீங்க சின்ன டிவி இருக்கிறத எடுத்துட்டு 65 சென்டிமீட்டர் உள்ள டிவி வாங்கினா பெரிய படம் பார்க்க போறீங்க. அப்ப நீங்க வாங்குற அளவுக்கு வசதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கு பணம் என்ற வசதி வேண்டுமோ அதே போன்ற அருள் என்ற வசதி வேண்டும். அருள்னா இதை நினைக்கொண்டே இருக்கணும், சேவைகளை செய்து கொண்டே இருக்கணும், நம்முடைய உள்ளத்தை நல்ல விரிவுபடுத்தக்கூடிய சற்சங்கங்களை கேட்கணும். 10 பேசும்போது 1 உங்களுக்கு பெல் அடிச்சிடும். அதாவது ஏன் நீங்க வந்து அலாரம் வச்சுட்டு படுக்கிறீங்க, அது வந்து கொஞ்சம் நேரம் தெரிய வைக்கிறீங்க. ஒரு 5 தொடர்ந்து அடிக்கிற மாதிரி அலாரம் வைக்கிறது காரணம் 1 எந்திரிக்காதவன் 4 எந்திரிக்காத 5 எந்திரிச்சிடலான்னு தான். அந்த ஆழ்ந்த நிலையை கிளைப்பதற்காக எப்படி அலாரம் வைக்கின்றோமோ அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் சிக்கி இருக்கின்ற நம்மளுக்கு திரும்பி வருவதற்கு தான் நிச்சயமாக மந்திரம் வேண்டியிருக்கு. இந்த மந்திரம் தான் ஒருங்கிணைத்தல். அதனால மந்திரம் சொல்றதை விடாதீங்க, இறைவன் நினைக்கிறதுக்கு மறக்காதீங்க, தொடர்ந்து இந்த நினைப்பை மனசுல வைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை தீரும். ஒருத்தருக்கு தொழில பிரச்சனை தீரும், ஒருத்தர் ஏமாந்துட்டாரு ஒரு இடத்துல போய் அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டு இன்னொரு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஏதோ ஒரு வழியில எதாண்டி நம்ம புலப்பு நடத்துறோமோ அதுல துன்பம் வருதோ அதெல்லாம் தீரும்.
அதனால எப்ப பார்த்தாலும் வெயில் காலம் இல்ல, எப்ப பார்த்தாலும் மழை காலம் இல்ல, எப்ப பார்த்தாலும் பனிகாலம் இல்ல. காலங்கள் எப்படி மாறுகின்றதோ இந்த நிலையும் மாறும் என்பது போல் கண்டிப்பாக இன்றைய துன்பம் மாறி இன்பமாக மாறும். அந்த இன்பம் துன்பம் இரண்டிலும் இறைவன் நினைத்திருக்கின்றோமா, அதான் கேள்வி. அப்படி நினைத்தால் வெற்றி என்பதும் நிச்சயமாக ஒரு ஏகாந்தம் என்பதும் ஆனந்தம் என்பதும் நம்மளுக்குள்ளே உதயமாகும். எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி அடைவீங்க. பொதுவா நம்ம வாழ்க்கை அப்படின்னா நம்பிக்கையில தான் இருக்கு. இந்த நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லாம இருந்தால் வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லை. ஒருத்தர் சொல்றோம், நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாவே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அர்த்தம். நாளைக்கு இருப்போம், உயிரோட இருப்போம், நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா நம்பிக்கை வச்சிருக்கிறோம் நாளைக்கு இருப்போங்கிறத. ஆனா நிலை இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நிலைப்படுத்தப்படுது. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறதா பெருக்கிக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வளர்த்துக்கிறோம் வேணும், பெருக்கிறோம் வேணும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் கண்டிப்பாக உயர்ந்து விடலாம், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீரர்கள் கூட அந்த நம்பிக்கையில தான் பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. த கிரேட் நெப்போலியனை பத்தி படிச்சிருப்பீங்க. நெப்போலியன் போய் ஒரு இடத்துல இறங்குறாரு, ஒரு கப்பல்ல இருந்து இறங்குறாரு ஒரு தீவுல. அது போன உடனே எடறி கீழே விழுகிறாரு. ஆனா விழுந்ததை மறைப்பதற்காக அந்த மணலை அள்ளிக்கிட்டு வெற்றின்னு எந்திரிக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட்டாலும் அது நல்லதுக்கு தான் ஏற்படும், நல்லதை நம்ம ஆக்கிக்கிறோம், மனச பின்வாங்க விடக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி எல்லாருக்கும் இருக்கணும். அந்த முயற்சி இருக்குமேயானால், அந்த நம்பிக்கை இருக்குமேயானால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பூமியில இறைவன் இருக்கிறாரா இல்லையா கேள்வி, உண்மையிலே இறைவன் ஒண்ணு உண்றா இல்லையா கேள்வி. அப்படி இந்த கேள்விகள் இருக்கின்ற பொழுது இந்த கேள்விக்கு விடை என்ன, விடை காண முடியுமா அப்படிங்கும் போது நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா விடை காண்றாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க கடைசி விடையே கிடைப்பதில்லை. தேர்வு எழுத உள்ள போறவங்க மட்டும்தான் தேர்வு எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஆனா உள்ளே போகாதவங்க எப்படி தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியும்? அதனால மனம் அந்த உள்ளத்திற்கு உள்ளே செல்பவர்கள் கண்டிப்பாக அந்த தேர்வில் வெற்றி பெறுவாங்க, இறைவனை காண்பாங்க. உள்ளே போகாதவங்களுக்கு இறைவன் கிடையாது. அப்ப மனசை உள்ள கொண்டுட்டு போய் அந்த உள்ள கோயில காண்பவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுக்கிறார். அப்படி உள்ள கோயில்கள் நுழையாதவங்க யாருமே இறைவனை பார்த்ததாக சரித்திரம் இல்லை. அதுக்குதான் எப்ப பார்த்தாலும் நினைப்பிலே இருக்கணும், அந்த இறை எண்ணத்திலே இருக்கணும். அந்த இறை எண்ணம் இருந்தா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கிறது கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரு லக் இருக்கு, பார்க்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, ஆனா அது மூடி இருக்கு, லக்கு லாக் ஆயிருக்கு. ஹவு டு ஓபன் த லக், எப்படி இந்த லக்கை திறப்பது, அதை எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறதான் என் சப்ஜெக்ட். இந்த லக்கு நம்மளுக்கு ஓபன் ஆயிருச்சுன்னா சகலமும் நம்மளை தேடி வரும். ஆனால் சில நேரத்துல ஒரு விஷயம் அதிகமா வந்துருச்சுன்னா துன்பம் சேர்ந்துக்கிறோம். எல்லாமே ஒரு ஆவரேஜா வந்தா தான் பாஸ் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆவரேஜா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றது உண்டு, சில சப்ஜெக்ட்ல அதிக மார்க் எடுத்து சில சப்ஜெக்ட்ல மார்க்கே இல்லாம போய் ஃபெயில் ஆகிறது உண்டு. நம்ம சொல்லித்தர்றது ஆவரேஜா ஜெயிச்சிடணும், இதுதான் முக்கியம். இந்த ஆவரேஜ் ரெண்டு பக்கம் இருக்கணும், இந்த உலக வாழ்க்கையில இருக்கணும், பகவான் அடையிற வாழ்க்கையில இருக்கணும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில மட்டும் வெற்றி கொள்ளாமல் பகவானை அடைய முடியாது, இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க அடைய முடியாது. அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்றதுதான் நம்முடைய சபை.